ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை என்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை தனுசுராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க. இந்த ஜோதிடத்திற்கு கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பயிற்சிகளை வைத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களை நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துக்கோங்க. எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்து இன்பமாக வாழணும் அப்படின்னு இறைவன்ட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கண் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் வந்து பதிவு செய்துடுங்க. நிறைய விஷயங்களானது காத்துட்ருக்குங்க, தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயகர் பெருமான விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபாடுகள் செய்வதால் சிறப்பான பலன்களை பெற முடியும். பொதுவாகவே விநாயகர் பெருமானுக்கு உரிய ஒரு திதினா அது சதுர்த்தி திதி தாங்க. இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் விலகி இன்பங்களானது பெருகும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. பொதுவாக இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வளர்பிறையில் ஒரு முறையும் தேய்பிறையில் ஒரு முறையும், அதாவது மாதத்திற்கு 2 முறை சதுர்த்தியானது வரும். இதில் வளர்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. குறிப்பாக விநாயகர் பெருமானை நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை அப்படின்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக வந்து நடந்துருங்க. இது போல் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமை படைத்த ரொம்பவே எளிமையான கடவுளாக விநாயகர் பெருமான் தான் காணப்படுறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் தாங்க. இவருடைய வழிபாட்டு முறைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுடைய தெய்வீக குணங்களை எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமானுடைய அருளாசியோட எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்காக கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தியை யாரெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க, யாருடைய வீட்டிலலாம் புதுசாக சேலம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க தனுசு ராசி என்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி தான் தனுசு ராசி. உங்களுடைய கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா கிரக நிலைகள் தான் ரொம்பவே முக்கியமானது. ரண ருணு ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் என்ன வளம் வராங்க. ஸோ இதில் சனி பகவான் வந்து வக்ர நிலையில் தான் வந்து காணப்படுறாரு. இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசு ராசி நண்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா எப்போதுமே அவங்கள யார் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து அடிக்கடி வந்து காணப்படுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதை யாருக்காகவும் எப்போதுமே விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. மேலும் தன்னுடைய செயல்களை தானே செய்து கொள்ளக்கூடிய செயல்பாடு திறமை பெற்றவர்கள் தான் தனுசு ராசி என்பவர்கள். வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தற்போது ஆட்சி பெற்று அமரப்போகிறாருங்க. அதோட தொழில் ஸ்தானத்தில் புதன் சூரியனோடு இணைந்து கர்மாதிபதி யோகத்தை வந்து செய்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்து கொடுக்கும் பொழுது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. ஸோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளம் முன்னேற்றம் எல்லாமே வந்து ஏற்படும். அதனால் இதை பற்றின கவலைகளே உங்களுக்கு தேவையில்லை. எப்போதுமே தனித்த உங்களுடைய சொந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வங்கி மூலமாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே இனி ஒன்றுன்னா வந்து நல்லபடியாக சீராக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் இல்லாத பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இப்போ இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கையில் பணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது.
ஸோ அதனால் இது போல் வாய்ப்புகளை எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. மேலும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களாகிய உங்களுடைய வெளிவட்டார பழக்கம் போன்றவை எல்லாமே நல்ல ஒரு பலன்களை தான் இப்போ உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய தின கடமைகளை நீங்கள் சீராக வந்து செய்து முடிப்பீங்க. இதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தாங்க. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையானது இருக்கும். அந்த சேர்க்கையின் மூலமாக நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் கூட இப்போ ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போலாம் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. ஸோ கிடைக்கக்கூடியவங்க மிஸ் பண்ணாதீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. ஸோ இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கும். இது வரைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, இது அற்புதமான ஒரு நேரம். கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதனோட மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புலாம் அக்கறையானது இருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சமாவது அக்கறை எடுத்துகிட்டு படித்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைவீங்க. பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக நீங்கள் தான் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அதனால் யாருக்காவது நல்ல ஒரு உதவிகள் செய்ய மாட்டாமா, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உங்களால் என்ன உதவிகளை வந்து மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக வந்து நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு இதெல்லாமே ஒரு வழியாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் உங்களுடைய காரியங்களை கூட திறம்பட செய்கிறதுக்கான சான்ஸ்லாம் இந்த டைமில் இருக்குது. ஒருவேளை தனுசு ராசி உடைய பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் உறுதியான ஒரு நிலையில் வந்து நீங்கள் இருப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏற்றமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் பார்ப்பீங்க. அதனோடு உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம். இருந்தாலுமே கூட தகுந்த மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பார்க்கலாம். மேலும் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சேர்த்து வைக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ எது இருக்கோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான கிரகங்களுமே நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளையும் வந்து பெற தயங்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். யாருக்கிட்டையும் வந்து பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. இது போல் ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அன்பராக தான் தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரோ பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிநாதன் குரு 8 வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதாவது பாக்கிய அதிபதி சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாரு. சம சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு பாக்கியஸ்தானத்தில் இணைந்து இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் ராசியை உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக மிகப்பெரிய யோகமானது ஏற்பட போகுது. வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்களுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்கள் கூட இதனால் தோன்றும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அனைத்து தேவைகளையுமே உங்களால் ஈஸியாக வந்து பூர்த்தி செய்துக்க முடியும். அற்புதமான ஒரு காலகட்டம். தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் விநாயக பெருமான வழிபாடு செய்துக்கோங்க மறக்காமல். மேலும் வியாபாரிகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை மட்டும் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்கோங்க. பழைய பாக்கிகள் வசூல் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் போராடி வசூல் பண்ண வேண்டிய நிலை இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கைத்தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. இந்த கைத்தொழில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள் அன்று நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகருடைய வழிபாடுகள் செய்து அருகம்புல் மாலை சாற்றி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக 26/9/2024 வியாழக்கிழமை இரவு 10:35 இருந்து
29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை 7:16 வரைக்குமே சந்திராஷ்டமானது காணப்படுதுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் ரொம்பவே கவனத்தோடு வந்து இருக்கணும், முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். மேலும் வண்டி வாகன பயணங்களை கூட நீங்க தவிர்ப்பது நல்லது. இந்த பதிவுல தனுசுராசி நண்பர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும், நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.